வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் ஏற்கனவே வில்வ மரம் போட்டு அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கீழே வந்துட்டு தாய் இளங்கோவன் நினைக்கிறேன் அவங்க பேரு. அந்த அப்பா வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு காதலனும் ஒரு காதலியும் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிக்கும் போது அவர் வந்துட்டு அவங்க கிட்ட சீண்டி விளையாடும் போது புண்ணை இருக்கிறாள் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போடுற வரைக்கும் புண்ணையா அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணும்போது ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, தி ஹிந்துல. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அவங்களோட ஆர்டிக்கல் இருக்க மெசேஜ் தான் நான் இப்போ இதில் பதிவு பண்ணுறேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஆக்சுவலி சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு புண்ணை மரம் இருக்கு. புண்ணை மரம்னா அந்த அதுதான் அதோட ஸ்தல விருட்சம். அதே மாதிரி அங்க இருக்கிற சிவனை வந்துட்டு புண்ணை வனாந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட பேரே அதுதான். அங்க இருக்கிற அம்மனுக்கு கூட கற்பகாம்பாள் அப்படின்னு பேர் இருக்கு. என்னன்னா, கற்பகாம்பாள்னா வேண்டிய வரங்களை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி, கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாருமே நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போனதுல, நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவை போய் அந்த இடத்துல அந்த பிளான்ட்டை பாருங்க. மதம் இதனால தயவு செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் வச்சு போன ட்ரெஷர்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த இதில் வந்து என்னன்னு பார்த்தா, அந்த மரத்தில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ, என்னென்ன வேண்டுறோமோ அதை வந்துட்டு அதில் ஒரு கயிறு கட்டினா வந்து பழிச்சிரும். அது பெண்களுக்கான மரம் ஜென்ரலாக. இப்போ நான் லிங்கம் சிவலிங்கம்னு சொல்லிட்டு சிவன் சொல்லியிருந்தேன், வில்வ மரத்தை ஒரு ஆணுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த புண்ணையை வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்டு அவள் அப்படின்னு தான் புராணங்களில் இதிகாசங்கள்லாம் பேசியிருக்காங்க. என்னடா இது இவ்வளோ முக்கியமானு பார்த்தா, நாயன்மார்கள்லாம் வந்துட்டு கடலோர பகுதிகளில் அந்த கடல் மணலில் வளரக்கூடிய ஒரு மரம் தான் புண்ணை மரம். இதை பற்றின எந்த விழிப்புணர்வு, இதை பற்றின எந்த அறிவு சந்தோஷமும் என் தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கவே இல்லையே, இதை பற்றி யாரும் நம்மளுக்கு ஷேர் பண்ணலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ நான் உங்கள் குட்டி குழந்தைங்க எல்லாருக்கும் அண்ட் நம்மளோட ஜென்ரேஷனுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த புண்ணை மரம் வந்து நாயன்மார்கள் பாடியிருக்கும் போது கடற்கரை அந்த பீச் ஓரத்தில் இருக்குன்ற மாதிரி தான் அந்த கோயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் இது எப்படி இங்கே வந்ததுன்னா, போர்ச்சுகீஸ் காலத்தில் படையெடுத்து வந்தப்ப அது ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால 16th century தான் வந்து இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்துட்டு ஆக்சுவலி மோர் தென் 3000 இயர்ஸ் முன்னாடியே அந்த கடலூரில் இருக்கும் போதே அது ஸ்தல விருட்சமாக இருந்தது. பெண்கள் வந்துட்டு அதுக்கு கயிறு கட்டியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு கோயம்பேடுகளில் கூட வந்துட்டு வைகுண்ட வாச பெருமாள் கோயில் இருக்கு, அங்கே வந்து நின்று பார்த்தோம்னா அந்த புண்ணை மரத்தோட அழகை ரசிக்கலாம். அதே மாதிரி திருவிடந்தை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு, அந்த திருவிடந்தையில இருக்கிற பெருமாள் கோயில் ஆக்சுவலி நித்திய கல்யாண பெருமாள் கோயில். நித்திய கல்யாணம்னு திருமணத்தோட ஒரு லிங்க் பண்ண ஒரு நேம் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புண்ணை மரம் இருக்கு. அந்த புண்ணை மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷத்துக்கு பழமையானதான். எவ்வளோனா, பெருமாள் வந்து புண்ணை மரத்தோட மேல நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி அதோட தூண்கள்ல வந்து சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறது எனக்கு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரெஷர். நம்மளோட முன்னோர்கள், நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மறந்துடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம அந்த ட்ரெஷர் ஹேண்ட் பண்ணாம இருக்கோன்னு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த புண்ணை மரத்தை பத்தின ஒரு க்வெஸ்டின் ஒரு சின்ன கோட் அவங்க போடலன்னா நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். இந்த புண்ணை மரத்துக்கிட்ட போயிட்டு குழந்தை வேணும், எனக்கு சின்ன வயசுல டவுட் இருந்திருக்கு. என்ன ஒரு மூட நம்பிக்கை, ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கட்டிட்டா குழந்தை பிறந்துருமா? ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு மாதவிடாய் ஒழுங்கா ஆகலன்னு சொல்லி போய் கட்டினா சரியாயிருமா? ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு இடுக்கல பீரியட் சரியாகும்னு கட்டினா சரியாகுமா? இதெல்லாம் என்ன, ஒரு மரம் போய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நானே வந்து இந்த போய் தொட்டில் கட்டுறது, இந்த போய் இது பண்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எங்க அம்மாட்ட சண்டை போட்டிருக்கேன். ஒரு ப்ராப்பர் இந்து ஃபேமிலியில பிறந்து வளர்ந்துருந்தாலும் நான் வந்து இதை கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணிருக்கேன். அம்மாட்ட எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை. ஆனா இப்ப நான் ஒரு ஹோமியோ டாக்டர் ஆனப்பறம் எல்லாத்தையும் பிளான்ட் என்ன மருந்தா இருக்கு, ஹோமியோபத்தில என்ன மெடிசனா இருக்கு, கன்வெர்ட் ஆகும்போது அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும், அதை ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற ஆர்வங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, இந்த புண்ணை மரம்ன்றது வந்து இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா காலோஃபைலம். ஆக்சுவலி ஹோமியோபதி கண்டுபிடிச்ச ஹனிமன்றர் வந்துட்டு நம்மளோட தமிழர்களுடைய நிறைய சொத்த லைட் லைட்டாக திருடியிருக்காரு. ஆனால் இது அமெரிக்கன் இதில் இதே காலோஃபைலம் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற மரம் வந்து மிகப்பெரிய மருத்துவ சக்தி உள்ள ஒரு மரம். ஆனால் இது வந்து அமெரிக்காவில் இந்த மரம் இதே ஒரு கடல் மணல் சார்ந்த இடத்துல தானே வளரும், இது அங்கே இல்லை. இதுலேயுடைய ஃபேமிலியில் இருக்கிற இன்னொன்று அதுவும் காலோஃபைலம் தான். ஆனால் அதோட இன்னும் இதே ஃபேமிலி இன்னொரு ட்ரீலேருந்து எடுக்கிற ஒரு மருந்து. அமெரிக்கன்ஸில் இருக்கிற ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள்கள் பல 3000-4000 வருஷமா
எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசுக்கு வர்றது லேட் ஆகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ப்ளீடிங் ஓவராக போகும், ஓவராக ப்ளீடிங் போயிட்டு வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் கூட ரீசெண்டாக எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தா, அவள் வந்து சொல்லிட்டே இருந்தான், தொடர்ந்து ஒரு மாசமா ஓவரா மென்சஸ் ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, ஸ்டாப்பே ஆகல. கர்ப்பப்பையில அந்த ஏட்டோனின்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வந்துட்டு அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு, ஒழுங்காக அது வந்து கான்ட்ராக்ட் ஆகலன்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ளீடிங் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. வெளியே அவள் ரொம்ப நடுங்குது, டாக்டர் ரொம்ப நடுங்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா, நான் இப்போ எங்கே உனக்கு அப்படி என் கை அப்படி இல்லை கை நீட்டி இப்படி கை விரல விரிச்சுவேன்னு சொன்னால் எந்த நடுக்கமும் தெரியல, இல்லை எனக்கு உள்ளுக்குள்ள நடுங்குதுன்னு சொன்னான். அந்த வார்த்தை வந்து அமெரிக்கன் ட்ரைப்ஸ் எழுதியிருந்த ஒரு லிட்ரேச்சரில் நான் படித்தேன். அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. டெலிவரி அப்பா ஒழுங்காக ப்ராப்பர் டெலிவரி பெயின் வராதப்பா, ஹோமியோவில் நாங்கள் வந்து டெலிவரி பெயினுக்கு காலோஃபைலம்ன்ற மெடிசனை கொடுப்போம், நல்ல டெலிவரி பெயின் ஸ்டிமுலேட் பண்ண, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு. அப்புறம் பெண்களுக்கு இங்கே மங்குன்னு ஒரு கருப்பு புள்ளி விழும், ஜென்ரலாக ரொம்ப கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், ஆண்களுக்கும் அது வரும் சில காரணங்கள்னால, பட் பெண்களுக்கு வந்து அது வரும். அதுக்கு நாங்கள் ரெண்டு மெடிசன் கொடுப்போம், அதில் ஒரு மெடிசன் வந்து இந்த காலோஃபைலம்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த கரும் புள்ளிகள், அப்புறம் மெனோபாஸ் அப்போ மாதவிடாய் நிற்கிற வயசில் வர பிரச்சனைகள். அதே மாதிரி பெண்களுக்கு சின்ன சின்ன ஜாயிண்ட் பெயின்ஸு, குதிக்கால் வலி, அப்புறம் மூட்டு வலிகள், இது எல்லாத்துக்கும் இந்த காலோஃபைலமை நாங்கள் மெடிசனாக கொடுக்குறோம். நான் இதை வந்துட்டு ஹோமியோ படித்ததுனால எனக்கு காலோஃபைலம்ன்றது ஒரு பெஸ்ட் மெடிசன், என்னோடய டெய்லி ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டெலிவரிக்கு, அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ப்ரெக்னன்சிக்கு, இன்ஃபர்டிலிட்டிக்கு, வயசு பெறாத பெண்களுக்கு, இதுக்கெல்லாம் ஹோமியோபத்தியில் நாங்கள் காலோஃபைலம்ன்ற மெடிசன் கொடுத்துட்ருக்கோம். மென்சஸ் வலி, பீரியட்ஸ், அப்புறம் ரொம்ப வயிறு வலி, அப்புறம் ஓவர் ப்ளீடிங், இது மாதிரி கொடுத்துட்ருக்குற ஒரு இது தான், அதோடைய ஒரு ஃபேமிலி தான். அதே மரத்தோடைய இன்னொரு வகை தான் ஹோமியோல கொடுத்துட்டுருக்குற ஒரு மெடிசன், அதுதான் புன்னை மரம். அந்த புன்னை மரத்து தான் வந்துட்டு கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்குது, அதுக்கு தான் நீங்கள் வந்து போய் கயிறு கட்டிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் கடவுளோட லிங்க் பண்ணிட்டா அது மரம் அழிஞ்சிடாது, அதோடைய வரலாறு அழிஞ்சிடாது, அது நம்மளுடைய ஆயிரம் தலைமுறைக்கு அப்புறம் வர நம்மளோட குழந்தைகள் அனுபவிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி நம்மளுடைய முன்னாடி ஜென்ரேஷனில் விட்டுட்டு போயிருக்காங்க, அதோட மருத்துவ சக்தி தெரியல. நான் சிவன் சொன்னப்ப எல்லாருக்கும் சிரிச்சிருப்பீங்க, காமெடியாக இருந்திருக்கும், அது வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைவாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அதோடைய வேல்யூஸ் புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த கோயிலில் போய் கட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு கிட்டே கேட்டிருக்கேன், எனக்கு சென்னையில் லைக் அமெரிக்கா மாதிரி இங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம், பட் நீங்கள் அங்கே இருக்கவங்க அங்கே போய் கட்டினவங்களுக்கு தெரியும், ஒரு மரத்தில் போய் டெய்லி கயிறு கட்டியிருக்கோம், அந்த மரம் ஒரு பெண்ணுக்கு சமமானவள், அவள் உங்களோட ஒரு எமோஷ்னல் ஃபிசிக்கல் எல்லா கான்டாக்ட்ஸையும் த்ரூ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வச்சுட்டு இருந்திருக்கா. நம்ம சும்மா மூட நம்பிக்கையில் போய் கட்டல, அதுக்கு ஒரு மருத்துவ சக்தி இருந்திருக்கு. அந்த மருத்துவ சக்தியை ஜெர்மன் நாட்டில் இருக்க ஒரு மருத்துவர் 17th century சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கார், பல்லாயிரம் மக்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்கோம், அது வந்தனால பயனடைஞ்சிருக்காங்க. ஹோமியோவில் ஸ்டீராய்ட்ஸ் ஒன்றும் கிடையாது, ஹோமியோவில் ஃபுல்லாக ஹர்பல், ஃபுல்லாக நானோ பார்ட்டிகல்ஸ், எந்த ஒரு கெமிக்கல்ஸோ மெட்டல்ஸோ ஃப்ரூட் ஃபார்மில் கொடுக்கறதில்ல அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் என்ன சிலர் கேட்பாங்க, ஸ்டீராய்டு ஸ்டீராய்டுன்ற ஒரு வார்த்தையே ஆங்கில மருத்துவ முறைக்கு மட்டும்தான், ஹோமியோவில் அதனுடைய இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதில் நான் ஒரு பதிவாக நான் அதில் போட்டுடுறேன். அதே போல் இதோடைய மகத்துவமும் நம்மளோட ஒவ்வொன்றத்துடைய வேல்யூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். எனக்கு போதுமான அளவுக்கு இந்த மாதிரி தமிழ் பற்றி தமிழ் புராணங்கள் பற்றி நாலேஜ் இல்லை எனக்கு, நீங்கள் அந்த கோட்ஸில் கொடுக்கும்போது அது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களுக்கும் நிலம் நீர் காற்று எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது, நம்ம அதை இயக்க முடியும்னு நான் சொன்னேன். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், இந்த வருஷம் வந்து நம்ம காவேரி தண்ணி பிரச்சனை வந்தப்போ நிறைய மழை பெய்யும் கர்நாடகாவில், கண்டிப்பாக நிறைய வெள்ளம் வரும்னு அவங்களுக்கு அபாயம் வரும், அப்போ அவங்களே நம்மளுக்கு தண்ணி திறந்து விடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ வேணா எங்களுக்கு போதுமான அளவுக்கு மழை பெய்யுது தண்ணி வேணாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே எல்லாரும் ஸ்மைலி சிரிச்சு கிண்டல் பண்ணி ஒருத்தவங்க குட் ஜோக்குன்னு போட்டிருந்தீங்க. முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எந்த வீடியோ நான் அதை பேசுன்னு ஞாபகம் இல்லை, பிகாஸ் நான் பேசின வீடியோ திருப்பி கேட்குற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. நீங்கள் பிகாஸ் எனக்கு அது வந்து ரொம்ப நான் பேசி நானே கேட்குறது உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருக்கும், நான் கேட்டதே இல்லை, அதனால நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரியதில்ல. அந்த வீடியோவில் போட்டிருந்தேன், அது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளோட சக்தி, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சக்தி இருக்குது, நம்மளுக்குள்ளேருந்தான் ஒரு பவர் இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளோட ப்ரேயர்ஸ் தான். என்ன தான் கோர்ட்டு அது இது நம்ம போனால் கூட அதுக்கு தாண்டி தர்மம்னு ஒன்று இருக்குது, அதனால நம்ம கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக இந்த வருஷம் மழை பெய்யும், வெள்ளம் வரும், நம்மளுக்கு வந்துட்டு திறந்து விடுவாங்க. நான் போட்டிருந்தப்ப ஒரு சகோதரி குட் ஜோக் கிரேட் பெஸ்ட் ஜோக் ஆஃப் திஸ் இயர்லாம் போட்டிருந்தீங்க, நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
இயந்திரமா மெஷினரியா மெக்கானிக்கலா இன்ஸ்ட்ருமெண்டலா எலக்ட்ரானிக்ஸா போறது விட்டுட்டு நம்ம இயற்கையா கொஞ்சம் இயற்கையோட ஒன்றி வரணுமோ அப்படின்னு தோணுது. நன்றி.